பாருங்க, ஒன்னு பாலகன், இன்னொன்னு குமாரன். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை திட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். So I wish you all a merry Christmas. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலவிலே வந்து மனிதன் கால் வைத்து விட்டு திரும்பி வந்தான், 1969 என்று நினைக்கிறேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் திரும்பி வந்த போது எல்லாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட கேட்டாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே போய் கால் வச்சுட்டு வந்துட்டீங்க, நீ என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த மனித சமுதாயத்துக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னாரு, நிலால மனுஷன் கால் வச்சது பெரிய விஷயம் இல்ல, பூமியில இயேசு கால் வச்சுதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இந்த சிருஷ்டி புண்ணியஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் மை பணிந்து தொழுவோம். நீ எங்க போனாலும், அதாவது மனிதன் தான் தன்னை அப்படியே கடவுளா காட்டிக்கிட்டு இருக்கிறான், மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இங்க கடவுள் தன்னை மனுஷன் வந்து காட்டியிருக்கிறார் பாருங்க. தட் இஸ் சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி. மனிதர்கள் எல்லாம் தன்னை கடவுளாய் காட்டி கொண்டிருக்கிற நாட்களில் இந்த உலகத்துல கடவுள் வந்து தன்னை மனுஷனா காட்டினார். அதுதான் நம்ம கடவுள், அதுதான் நம்ம தேவன். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஸோ ஆகவே ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோடு நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் பர்த்டேக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கும், நான் அவர் பர்த்டேக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடைச்சிருக்கு. எவ்வளோ எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. தான் பர்த்டேக்கு உலகத்தில் இருக்க 50 பேருக்கும் ட்ரெஸ்ஸு. கர்த்தர் நல்லவர். ஒரு தனி மனித ஒரு நபருடைய பிறந்த நாளை உலகமே கொண்டாடுதுன்னா அது இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் தான். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவர் பர்த்டே தான் நீ வேர்ல்டே கொண்டாடுது. ஒவ்வொருத்தனும் தாம் பர்த்டே கொண்டாடுறான் இல்லையா, அவர் ரொம்ப நல்லவர். வாழ்க்கையில் ரெண்டு தடவை எனக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும், ஒன்று என் பிறந்த நாளைக்கு, இன்னொன்று அவர் பிறந்த நாளைக்கு. அவர் என் பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறாரு. கர்த்தர் நல்லவரா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஸோ அவ்வளோ நல்ல தேவன் நமக்காக பூமியில் பிறந்தார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்மை பார்ப்பதற்கு, நம்மை மீட்பதற்காக அவரே இறங்கி வந்தார். பூர்வ காலம் முதல் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்க தரிசிகளை அனுப்பிய தேவன் நமக்காக தானே வந்தார். ஸோ அந்த பிரசன்ஸ் உங்களை சுற்றி இருக்கட்டும், அந்த பிரசன்ஸ்லேயே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இது செலிப்ரேஷன் கிடையாது, இது வந்து சீசன். ஆனால் அவர் தான் ரீசன். ஆமேன்னு சொல்லுங்க. ஹீ இஸ் த ரீசன். அவர் சிலுவையில் வந்து மரிச்சார், அதனால் இன்றைக்கி நம்மளாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுவோம். Let us come to the word of God. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். ஓகே. ஏசாயா 9:6 எடுத்து வாசிக்கிறேன். 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். Praise God. Hallelujah. Nanbukuriyavargale, it's a very familiar passage. In the passage, it's a familiar passage. Namakku or balagan pirandar. Namakkune pirandaran. Kai thattu kodunga avarku. Namakku. Amen. Amen. A child was born. Yaarukkaga? Namakkaga. Namakku. Indha bhoomila neraya per solvaanga, naanga ungalkune pirandirukka. Adha periya daavu. அப்படி யார் யாருக்கும் பிறக்கல. உங்களை பார்க்கலாம் வேற யாரையும் கல்யாணம் கட்டி போயிருப்பாங்க, அதான் உண்மை. உண்மையா இல்லையா? ஆனா உங்களுக்காண்டியே பிறந்தேன் இல்ல. உண்மைக்கே எனக்காக ஒருத்தர் பிறந்தாருனா கை தட்டுங்க. அவரு ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் இந்த பூமியில இருந்திருந்தால் என் ஒருவனுக்காக அவர் பிறந்திருப்பார். தட் இஸ் காட்ஸ் லவ். இந்த பூமியில நான் ஒருவன் இருந்து, நான் ஒருவன் பாவம் செய்து, நான் ஒருத்தன் மட்டும் இருந்தேன், ஒருத்தனுக்கு அவர் பிறந்திருப்பாரு. அதுதான் அவருடைய அன்பு. ஏதோ ஒரு பெரிய கூட்டம்ன்றக்காக அவர் பறக்கல, நம்ம ஒவ்வொருத்தனுக்காக பறந்தார்.
எப்படி அவர் உங்களை நேசிக்கிறார்னா இந்த பூமியில நீங்க மட்டும் இருந்தா உங்களை எப்படி நேசிப்பாரோ அப்படி தான் இப்போ உங்களை நேசிச்சிட்டு இருக்காரு கை தட்டுங்க வருது அவருக்கு ஹalleluya அப்படி தான் இன்னவர் நேசிச்சிட்டு இருக்காரு அதனால தான் உங்களை வந்து ஹீரோவாவே வந்து அவர் பார்க்கறாரு நீங்க உங்களை ஹீரோவா தான் பாக்குறீங்க எல்லாரையும் ஹீரோவா வச்சு படத்தை ஏக்குற ஒரே டைரக்டர் அவர்தான் கை தட்டுங்க வருது அவருக்கு இப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருனா நீங்க நினைப்பீங்க ஹீரோ உட்கார்ந்திருக்காருன்னு நான் சொல்றேன் ஹீரோ பேசிட்டு இருக்காரு இவர் நினைக்கிறாரு ஹீரோ ப்ளே பண்ணிட்டு இருக்காரு எவரிவன் இஸ் ஹீரோ தி டைரக்டர் எல்லாரையுமே டைரக்ட் எல்லாரும் ஹீரோ வச்சு ஏக்குறவர் யாரா சொல்றால நீங்க நான் சைடு ஆக்டர் நீங்க நினைப்பீங்களா சைடா நின்னால ஹீரோ சைடா நின்னுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்க சோ அவ்வளோ நல்லது அப்படி தான் அவர் நம்மளை நேசிக்கிறாரு இன்றைக்கு நாம் ஒருவர் மாத்திரம் இந்த பூமியில் இருந்தால் நம் ஒருவருக்காய் அவர் பிறந்திருப்பார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் இட்ஸ் a spontaneous work அவரே பிறந்தாராம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்காக நமக்கு பதிலாக கொடுக்கப்பட்டார் நீங்கள் வாங்க வேண்டிய அடிக்கு உங்களை நிப்பாட்டிட்டு பிதா இன்னொருத்தர கொடுத்தார் தன் சொந்த குமாரனை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் பாருங்க ஒன்னு பாலகன் இன்னொன்னு குமாரன் பாலகன் பிறந்தார் குமாரன் கொடுக்கப்பட்டார் கை தட்டுங்க அவருக்கு ஹalleluya ஹalleluya நான் பாலகன் சொல்லுவேன் நீங்க பிறந்தார் சொல்லணும் நான் குமாரன் சொல்லுவேன் நீங்க நமக்கு ஒரு பாலகன் நமக்கு ஒரு குமாரன் எங்கே கொடுக்கப்பட்டார் சிலுவையில் கொடுக்கப்பட்டார் தட் இஸ் தி ரீசன் அதனால தான் இப்ப கிறிஸ்மஸ் சீசன்